ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோதன். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது அறிவு தரிசனம் அப்படின்ற ஒரு தரிசனத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது அகத்தியர் சௌமிய சகாரம் 1221 பாடலிருந்து தொடர்ந்து இந்த தரிசனங்களை குறித்து அகத்தியர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த தரிசனங்கள் இருக்கக்கூடிய 3வது தரிசனத்தை பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஆல்ரெடி நான் 2 தரிசனத்தை போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அல்லது இதை பார்த்துட்டு அதையாவது பாருங்கள், கண்டிப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதாவது இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நிறைய பேர் புதிய ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. சில பேர் ஆன்மீகத்தில் அடிக்கடி சொல்கிறது தான், பிரச்சனை ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அந்த ப்ராப்ளத்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காக ஆன்மீகத்துக்குள்ளே வருவாங்க ஒரு குரூப்பு. ஒரு குரூப் என்ன ஆகும்னா, சிறு வயதுலேருந்தே இருக்கும் அவங்களுக்கு அந்த மனநிலை இருக்கும். ஒரு குரூப் பிறந்ததுலேருந்து இதே வேலையாகவே இருப்பாங்க, அந்த ஆன்மீக தளத்திலே இருப்பாங்க. ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு ஏன் எதுக்கு உள்ளே வந்துக்கிறேன்னு தெரில, அதில் ஏதோ ஒன்று 4-5 பேர் சொல்லியிருக்காங்க, அதனால எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துக்குது அப்படின்னு ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பார்த்து அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் கொண்டு இந்த ஆன்மீக பாதையில் வருவாங்க. இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய நபர்கள் பல பல விதமான சூழ்நிலைகளில் வருவாங்க. ஸோ எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த அறிவு தரிசனம் எப்போ அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். அறிவு தரிசனம் வந்து 2 பிரிவாக இருக்குது. எப்படி சொல்லலான்னா, முதல் பிரிவு அதாவது கீழ்நிலை பிரிவு, இன்னொரு பிரிவு மேல்நிலை பிரிவு. அந்த கீழ்நிலை பிரிவை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தவுடனே தியானம் எடுத்தவுடனே எப்பவுமே வந்து இந்த அறிவு தரிசனம் எங்கே செயல்படுதுன்னா, தியானம். இந்த கீழ்நிலை பிரிவில் தியானத்துக்கு எல்லாரும் வந்து நிறைய தியானம் சொல்லி கொடுக்குற வழி நிறைய இடத்துல இருக்குது. ஸோ தியானத்தை எடுத்தவொடனே நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்துடுவோம். கற்றுக்கிட்ட வர ஆரம்பிக்க சரி தியானம் பண்ணலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி மெடிடேட் பண்ணுவாங்க. மெடிடேட் பண்ணும்போது பேசிக்காக எங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, 3rd eye-ல கவனம் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அதான் சொல்லிக் கொடுப்பாங்க. மூச்சை கவனின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் யார் தியானம் பண்ணாலும் மொதல் விஷயமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மூச்சை கவனி, இதை தவிர வேறும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த பேசிக்காக இதை கற்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நெற்றி இந்த ஒரு 3rd eye-கிட்ட நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி குறுகுறு நிறைய பேருக்கு துடிக்கும், நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கும், நிறைய பேருக்கு அனுபவம், சில பேருக்கு வலிக்கும் வேற, சில பேருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சில பேருக்கு 3rd eye-ல வரும். ஸோ அது ஏன் ஏற்படுதுன்னா, தவறாக செய்தால் அது வழி வரும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் சில பேருக்கு நான் சொல்லுவாங்க, நான் ப்ராக்டிஸே பண்ணல, தியானம் பண்ணல, எதுவும் பண்ணல, சும்மா சில என்னுடைய அத்லெட்டிக்ஸ் சில ப்ராக்டிஸ்க்காக நான் என்னுடைய கான்சன்ட்ரேட்காக சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அப்போ கூட எனக்கு லைட்டாக அந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை. நீங்கள் கான்சன்ட்ரேஷனுக்காக எந்த ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்ம அந்த இடத்துல துடிப்பு லைட்டாக இருக்க தான் செய்யும். நாம் அதை தொடர்ந்து செய்ய அது போயிடும் ஃபஸ்ட்டு. 2வது, இந்த தியானம் மூலயமா, தவறான தியானம் மூலயமா செய்யும்பொழுது சில பேருக்கு நெற்றிக்கு அங்கே வைக்கும் போது கவனம் அதிகமாக குவியும் போது அந்த இடத்துல வலி வரும். சில பேருக்கு அதே இப்போ பென்சிலையோ பெண்ணையோ எடுத்து குத்துற மாதிரி இருக்கும், நிறைய பேருக்கும் விதவிதமாக இருக்கும் துடிப்பு. அது வந்து ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இது வருமா அப்படி ஒரு கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாக சொல்லணும், எனக்கு அந்த மாதிரி துடிப்பு வந்ததில்லை. நான் ஆரம்பத்தில் தவறாக பண்ணேன், அப்போ வந்துச்சு. நான் எப்போ சரி பண்ண ஆரம்பிச்சேன்னா, அப்போ தான் இப்போ வரைக்கும் எனக்கு துடிப்பு வந்ததில்லை. ஏன் அப்படின்னா, நம்ம சரியாக பண்ணால் துடிப்பு வராது, வலி வராது, அந்த இடத்துல என்னென்னமோ ஆகும், அதெல்லாம் எதுவுமே வராது. போய் குத்திக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றுமே ஆகாது. அது எப்படி பண்ணுறது? ஸோ ஆரம்ப கட்டத்தில் வந்த பிறகு இந்த தியானத்தில் பழக என்ன ஏற்படும்னா, அவங்களுக்குள்ளவே ஒரு அறிவு, ஒரு கீழ்நிலை அறிவு. அது அந்த அழிவு என்ன ஏற்படும்னா, மூச்சுக்காக நம்முடைய நிலைப்பாடு இடைகளை பின்களையில் மாறி மாறி ஓடும். சுடுமனை ஓடுறது கஷ்டம், அவ்வளோ சுலபமாக போகாது. அப்போ என்ன ஆகுனா, மாறி மாறி ஓட ஓட என்ன ஆகுனா, அவங்களுக்குள்ள ஒரு விதமான இலூஷன் கிரியேட் ஆகும். அது என்ன பண்ணுனா, ஒரு விதமான மாய அறிவை ஏற்படுத்தும். அந்த மாய அறிவு என்ன ஏற்படுத்தும்னா, இது மேக்ஸிமம் நிறைய மெடிடேஷன் இப்போ இருக்கக்கூடிய சென்டர்ஸில் நிறைய பேர் மெடிடேஷன் சென்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இல்யூஷனை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பட் அது வந்து உண்மையான அந்த அறிவு தரிசனம் கிடையாது, அது கிடையாது. ஸோ இது என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு விதமான மனநிலை ஏற்பட்டு ஏதோ விஷன் தெரிகிற மாதிரிலாம் இருக்கும். தியானம் பண்ணும்போது நிறைய விஷன்ஸ்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த விஷனுக்குள்ளே என்னென்னா, எதுவும் உடம்புலேருந்து வெளியேறப்பட்டு வெளியில் போய் சுற்றிட்டு கத்திட்டு வர மாதிரிலாம் இருக்கும்.
இதை நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பேர் என்ன தமிழில் அப்படின்னா மூலவன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலவன்னியை எடுத்து நம்ம எடுத்து உலகம் முழுக்க இந்த பிரபஞ்சம் முழுக்க அண்டத்தையே சுற்றி நம்மளால் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுதான் அறிவு தரிசனத்துடைய ஒரு மேல்நிலை. ஸோ கீழ்நிலை என்னென்னா, ஏதோ வர்ற மாதிரிலாம் அவங்களுக்கு தோணும். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து எனக்கு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுது அப்படிலாம் அவங்க நினச்சிப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ பேசிக்காக இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் வந்து ஒரு கீழ்நிலையாக ஏற்படக்கூடிய ஒரு அறிவு நிலை. அது ரொம்ப பெரிய விஷயமாக நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு இந்த ஸ்பிரிச்சுவலில் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் என்ன ஏற்படும்னா, ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் அதை பார்த்து ரொம்ப பிரம்மாண்டமாக நினைப்பாங்க, ஆச்சரியமாக. எனக்கும் அது மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கு தான், இல்லைன்னு சொல்லலை. எல்லாருக்கும் அடிப்படையாக ஆரம்பத்தில் வரக்கூடியவங்களுக்கு கீழ்நிலையில் இப்படி தான் வரும், அந்த அறிவு தரிசனம் ஏற்படும். ஸோ அதிலே நிறைய பேர் நின்றுடாதீங்க அப்படின்றது என்னுடைய ஒரு சஜஷன். ஏன்னா நிறைய பேர் அதிலே நின்றுடுவாங்க. நிறைய பேர் இன்றைக்கி நிறைய இந்த மெடிடேஷன் சென்டர்ஸ் நிறையா பேர் வர்றதுக்கு, நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக மாறிட்டுருக்கு இன்றைக்கி. அது எல்லாமே கீழ்நிலை தரிசனத்தில் தான் நடந்துகிட்ருக்கு. பட் இதனால் நமக்கு உண்மையான அந்த எக்ஸ்பீரியன்ஸை அடைய முடியாது. ஸோ இப்போ மேல்நிலையான அந்த அறிவு தரிசனம் என்ன? இந்த மேல்நிலையான அறிவு தரிசனத்தில் நாம் சரியான ஒரு பழக்கத்தை பழகணும். எப்பவுமே எல்லாரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா, நெற்றிக்கண்ணில் வந்து முழு கவனத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தியானம் பண்ணுவாங்க. ஸோ அது தவறு, அப்படி பண்ணக்கூடாது. ஆரம்ப நிலையில் யாராக வந்தாலும் சரி, நிறைய பேருக்கு இன்றைக்கி தப்பு தப்பாக சொல்லி கொடுக்கறதுக்கான அடிப்படை காரணம் இதுதான். அந்த இடத்துல கவனத்தை வைக்காதீங்க. அந்த இடத்துல நம்ம எடுத்தோன்னா கவனிக்கக்கூடாது. இப்போ சின்ன ஒரு பையன் ஒரு 16-17 வயசு தியானம் பண்ணுங்கன்னா தேர்டையில் கவனிச்சு அப்படியே உட்கார சொல்கிறாங்க. ஸோ வந்து அது காலம் போக அவனுக்கே தெரியாமல் தவறாக செய்யக்கூடிய நிலைப்பாடு வர ஆரம்பிக்கும். எனக்கும் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் தவறாக செய்து எனக்கும் வலிலாம் வந்திருக்கு, நிறையா அனுபவிச்சிருக்கேன். ஸோ சரியான அளவுகோளில் என்னென்னா, அந்த மாதிரி வலிக்கு எதுவுமே வராது. அந்த மாதிரி தவறாக பண்ணால் நெத்தியில் வலி வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அது உச்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப டார்ச்சராக இருக்கும், அது நிற்கவே நிற்காது, ஐயோ ரொம்ப கஷ்டப்படணும், இது எப்போ சில பேர் தியானத்தையே விட்டுருவாங்க, அந்த மாதிரி நிலைப்பாடெலாம் ஏற்பட்டுரும். ஸோ இதெல்லாம் ஆகாத அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன், மேல்நிலை அறிவு தரிசனத்தை நம்ம பெறப்போகிறோம். எப்படி அப்படின்னா, நாம் நம்முடைய மூலத்தில், மூலம் என்னென்னா நம்முடைய மூலாதாரத்தில் தான் கவனம் வைக்கணும். மூலாதாரத்தில் முழு கவனம் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆழ்ந்த கவனம். அந்த இடத்துல ஆழ்ந்த கவனத்தை வச்சு மூச்சை கவனிங்க, தவறே இல்லை. மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துல மூச்சை கவனிக்கும் போது எப்படி இந்த அறிவு தரிசனம் எப்படி பிறக்கும்னு சொல்லி நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்கன்னா, இந்த அனுபவத்தை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். எல்லாருக்கும் இந்த அனுபவம் 100% நடக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, மனசுக்குள்ள ஓம் உம் ஓம் உம் ஓம் உம் அப்படின்னு மனசுக்குள்ள ஆழமான ஒரு வார்த்தையை உள்ளுக்குள்ளே வச்சு, அதுக்கு பிறகு மனசில் சொல்லி, அதுக்கு பிறகு நாம் மனசை வந்து ஒரு விதமான மௌனத்துக்கு கொண்டு போகணும். இப்போ நம்ம மனசை ரெடி ஆகிட்டு மௌனத்துக்குள்ளே கொண்டு போயிட்டோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். மௌனம்னா என்னென்னா, தியானம் பண்ணும்போது சில பேர் மௌனமாக இருக்கவே மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் மௌனமாக இருப்பாங்க. அது இப்போ கொஞ்சம் உயர்நிலையான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மௌனத்தில் இருப்பாங்க. மௌனம்னா எப்படின்னா, மௌன யோகத்தை நான் சொல்லலை, வெறும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நார்மலாக பேசாமல் இருக்கிற அந்த மௌன நிலையை தான் சொல்கிறேன். ஸோ அந்த மௌன நிலை எப்படின்னா, எண்ணங்கள் தொந்தரவு செய்யாத ஒரு நிலை. எண்ணங்கள் வரும், ஆனால் அந்த எண்ணங்கள் உங்களை தொந்தரவு செய்யாது, நீங்கள் எண்ணங்களை தொந்தரவு செய்ய மாட்டீங்க, அதான் அந்த ஸ்டேட். அப்போ அமைதியான அந்த மொமெண்ட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ணணும்னா, ஓம் அங் ஓம் அங் ஓம் அங் எதந்திர சொல்லணும். இது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 50 times உங் அங்கு 50 times சொல்லிட்டு நாம் என்ன பண்ணோன்னா, நாம் இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதை வந்து உட்காரக்கூடிய ஒரு நிலைப்பாடு, இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ளே கொஞ்சம் ஒரு உடம்பு ஃபுல்லாக சூடாகிற மாதிரி ஒரு மனநிலையும் உடலும் நமக்கு ஏற்படும். ஸோ அந்த ஏற்படும் போது என்ன ஆகும்னா, நமக்குள்ளேருந்து அந்த ஒரு ஃபயர் அதிகமாகும், நெருப்புத்தன்மை அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏற்படும் போது நம்முடைய இடகளையும் பிங்களையும் ஓடக்கூடிய அந்த நாடி என்ன ஆகும்னா, மூச்சு காற்று வர்றது குறைஞ்சி போய் சுழுமுனையில் ஓடும். சுழுமுனை எப்படின்னா, ரெண்டு பக்கமும் ஒரே சீராக ஓட ஆரம்பிக்கும். ஸோ கான்செப்ட் என்னென்னா, சீராக ஓடணும், இங்கே பாதி அங்கே பாதி கிடையாது, இல்லது வலது இல்லது இடது கிடையாது, ரெண்டுத்துலேயும் சீராக ஓடும். அப்போ சீராக ஓடும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் எப்போ அந்த மூச்சு காற்று சீராக ஓடுதோ
அந்த ஓடும்போது நாம் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். இதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட். ஸோ ஓடும்போது எப்படி மந்திரத்தை நம்ம சொல்லணும், ரெண்டு நாசிலையும் அப்படியே ரெண்டு காற்று மட்டும் தனியே வந்துட்டு போகிறத நல்லா உணர முடியும். அப்போ நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஓம் நம சிவய அங் அங் அப்படின்னு சொல்லணும். ஓம் நம சிவய உங் அங், ஓம் நம சிவய உங் அங், ஓம் நம சிவய உங் அங் அப்படின்னு நாம் நம்முடைய அந்த நாசி ரெண்டு துவாரத்துலையும் வரும்போது நெற்றிக்கண்ணில் பார்க்கணும். ஸோ நெற்றிக்கண்ணில் பார்க்கும்போது என்ன ஏற்படும் அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், நெற்றிக்கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உள்ளே போக போக ஏதோ உள்ளுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ளே ஏற்படும். அப்போ ஏற்படும் போது என்ன ஏற்படும்னா, ஒரு வித மௌனம் வந்து உங்களை வந்து அப்படியே அட்டாக் பண்ணும், ஒரு தாக்குதல் ஏற்படுத்தும். அந்த சில பேருக்கு என்ன ஆகுனா, அந்த மௌனம் சில பேருக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்கன்னா அந்த மௌனத்தை தாங்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நம்ம அதை விட்டு வெளியே வந்துடுவோம். ஏதோ ஒரு அழுத்துற மாதிரி இருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு வெடிக்கிற மாதிரி இருக்கும் உடம்பே, அப்படியே சுக்குநூறாக. எனக்கெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு, உடம்பே டப்புன்னு வெடிக்கிற மாதிரிலாம், அப்படியே துண்டு துண்டு ஆகிற மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸு. சில பேருக்கு அப்படியே ஏதோ ஒன்று அழுத்தம், அந்த அழுத்தத்தை நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் இதையும் கீழ்நிலையை தான் தாங்க முடியாது, மேல்நிலை என்னவாகனா நம்ம தாண்டுவோம். ஸோ அப்போ அந்த டைமில் தான் நம்ம பூர்வ மதியில் பார்க்கணும். ஸோ அந்த ரெண்டு இடத்துல பார்த்துட்டு இருக்கும்போது என்ன, அந்த மௌனம் என்ன அந்த மௌனத்துடைய சித்து வந்து பலிக்க ஆரம்பிக்கும். எப்போ இந்த மௌனம் வந்து உங்களுக்கு வந்து சித்து, அது ஒரு விதமான ஒரு சித்து அந்த மௌனம். நீங்கள் மௌனத்தில் இருக்கும்போது யாரோ ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு டேட்டாபேஸ்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த டைமில். அப்போ என்னென்னா அறிவு தரிசனம் வெளிப்படும். அந்த அறிவு தரிசனம்னா என்ன அப்படின்னா, இந்த டைமில் தான் ஏற்படும். அப்போ ஏற்படும் போது எல்லார பற்றிதான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அது எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிட்டு நம்மளை பற்றி தானது அறிவை நமக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் அறிவு தரிசனம். இதுதான் தன்னை அறிதலுக்கான முதல் வழியான போர்க்கக்கூடிய முதல் தன்மை. இதுக்குள்ளே தான் நம்ம இன்னும் ஆழமாக போகணும். ஓம் நம சிவய உங் அங் அப்படின்ற ஒரு மந்திரத்தோடு நம்ம அதை உள்ளே போய்கிட்டே இருக்கணும். அந்த மௌனம் என்ன ஆகும்னா, நாள் பட போக ரொம்ப உங்களை வந்து ஆழ்த்து கொண்டு போகும். ஸோ ஆழ்த்து கொண்டு போக நீங்கள் மந்திரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா மன ஒருமைப்பாடு, அது ஆக்சுவலி மந்திரத்தை சொல்கிறதுக்கு அடிப்படை காரணம் எண்ணங்கள், உங்களுடைய மனம், உங்களுடைய ஆழ்மனம், இதுக்கு அது உள்ளிருக்க தொடர்பு, நிறைய செயல்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கு. அது எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறதுக்கான வேலைகளுக்கு தான் மந்திரத்தோடைய உதவி நமக்கு தேவைப்படுது. அப்போ இதை பண்ண உடனே அங்கே இடத்துல வாசி வந்து அதிகமாகுது, இயற்கையாகவே அதிகமாகும் அந்த இடத்துல. அப்போ அதிகமாகிறது தான் இந்த மௌனம். அந்த இடத்துல சித்து, மௌன சித்து பலிக்கும்ன்றாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலே உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு, நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இருக்காது, ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும் இன்னொருத்தவங்களுக்கு பதில் போய் சேரும். இதை தான் புத்தர், நம்முடைய எக்ஸாம்பிள் புத்தரை பற்றி சொல்லலாம். புத்தர் என்ன பண்ணுவார்னா, ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு இருப்பார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு கேள்வி கேட்க ஒருத்தர் வந்து உட்காருவார். உட்காந்துட்டு கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்பார். அவர் என்ன சொல்ல, பேசவே மாட்டார், அமைதியாக தன்னுடைய மௌனத்தை அப்படியே அமைதியாக கவனிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். அவனுக்கு கொஞ்ச நேரம் ஒரு 10-15 ஒன் ஹவர் ஆகும், அவன் புத்தர் பதிலே சொல்ல மாட்டார். உடனே அவன் என்ன பண்ணுவான், எனக்கு பதில் கிடைச்சிச்சு நன்றி புத்தா அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுவான். உங்கள் மௌனத்திலும் பல பேருக்கு பதிலை தர வைக்கும், இதுதான் அறிவு தரிசனம். அது மட்டும் இல்லை, இந்த அறிவு தரிசனம் உங்களுக்கு அறிவை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அறிவுகள் எங்கேருந்து வருதுன்னு தெரியாத அந்த அறிவு உங்ககிட்ட இருக்கும், அந்த அறிவு உங்ககிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது எங்கேருந்து இந்த அறிவு உங்களுக்கு வருது, அடி மூலத்துலேருந்து அந்த அறிவு வெளியே வரும். அந்த அறிவு தானாகவே வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்கள் பேசும்போதெல்லாம் எங்கேருந்த அந்த அறிவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு மற்ற சுற்றி இருக்கவங்களாம் யோசிப்பாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் உங்களால் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். நிறைய சொல்லலாம், வார்த்தைகளே இல்லை. எங்கேருந்து இந்த ஞானம் வந்துச்சுன்னு தெரியாது. இதுதான் அறிவு தரிசனம். இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி கொடுத்து உள்ளே வந்த பிறகு, இந்த ஆதார தரிசனம் வந்த பிறகு, நம்மளை நம்ம ஜீவாத்மாவை நம்மளை நம்மளே உணர்றதுக்கான வழியை நம்ம உணர்ந்த பிறகு, நமக்கு இந்த அறிவு தரிசனம் அப்படின்ற ஒரு தரிசனம் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்னென்னா ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாரும் என்னுடைய சஜஷன் என்னென்னா, இந்த அறிவு தரிசனத்தில் கீழ்நிலையில் தான் எல்லாருமே இருக்கிறோம். மேக்ஸிமம் 90% கீழ்நிலை தான். முக்கியமாக யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, இந்த கூட்டம் கூட்டமாக போய் ஒரு இடத்துல கற்றுக்குறோம்ல. ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக போய் ஒரு இடத்துல கற்றுட்ருக்கீங்களோ, மேக்ஸிமம் இந்த கீழ்நிலையில் தான் இருப்போம். ஸோ சில பேர் கேட்கலாம், ஒருத்தர்கிட்ட போய் கற்றுட்டு வந்தேன், ஸோ அவங்கக்கிட்ட அப்படிலாம் இல்லை.
நீங்கள் கத்திட்டு வந்தீங்கன்னா ஒரு கத்திட்டு வந்தீங்கன்னா அந்த கீழ்நிலையில் தான் இருப்போம். அந்த கீழ்நிலையிலேருந்து முன்னேறதுக்கு ஒரே வழி இந்த முறை தான். நான் சொன்ன முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மந்திரத்தையும் பயன்படுத்துங்க, அற்புதமான அந்த தரிசனத்தை நாம் பெறுவோம். நம் வாழ்க்கையில் ஒரு ஞான அறிவு நமக்கு பெறும். அது நமக்கு கண்களுக்குள் கண்ணை மூணவுன்னு உள்ளே நமக்கு நிறைய அறிவு, என்ன நடக்க போகுது, என்ன பார்க்கலாம், என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நமக்கு வந்து தெரிஞ்சிடுவோம். அப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகுது, காலத்தை பார்க்குற அறிவு, இதுக்கு முன்னாடி கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அறிவுகள் எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும். இப்போ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பிரச்சனைக்காக ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, இந்த நிலைப்பாட்டில் இந்த மேல்நிலையை அந்த நிலை உள்ளவர்கள், அறிவு தரிசனம் கொண்டவர்கள் ஈஸியாக அவங்களுக்கு அழகான ஒரு சொல்யூஷன் தருவாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, அழகாக சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் அறிவு தரிசனம் இருக்கக்கூடிய ஒரு முறைகள். ஸோ தொடர்ந்து இந்த தரிசனம் ஆன்மீக வழியில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு கட்டத்துலேயும் வளர 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 இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வளரும். இந்த விஷயத்தை நான் சொல்லலை, என்னுடைய அனுபவம். இந்த விஷயத்தை பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்முடைய அகத்தியர் அவர்கள் சொன்னது தான் ஆச்சரியமான அனுபவம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் யார் சொன்னதுன்னா, நம்முடைய அகத்தியர். அந்த மேல்நிலைக்கு போகிறதுக்கான மந்திரத்தையும் கொடுத்தது யாருன்னா அகத்தியர். இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கு அகத்தியர் சுவாமி சாகாரம் என்ற நூலில், 1200 அந்த புத்தகத்தில் படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது 4வது தரிசனத்தை பார்க்க போகிறோம். சரி, உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, அடுத்த தரிசனம் போடணுமா வேணாமா, நீங்கள் வந்து சஜஷன் சொல்லுங்கள். இது நிறைய பேருக்கு நான் சொன்ன அனுபவங்கள் தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், விருப்பம் இருந்தால் நான் அடுத்த வீடியோ போடணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோ தொடர்றேன், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ அவங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெளிவுபடுத்தினா நல்லது. நன்றி. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.